शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ஸ்ரீ குருபியோ நம ஓம் காஞ்சி வாசாய வத்மகி சாந்த ரூபாய தீமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை வைபவத்தில் மகானுடைய பல அற்புதங்களை பார்த்துட்டு வரும். மகான்களுக்கும் தெய்வங்களுக்கும் மட்டும்தான் எந்த விதமான பேதமும் கிடையாது. மனுஷா நமக்கெல்லாம் நிறைய பேதம் பார்க்குறோம். இவன் நமக்கு வேண்டப்பட்டவன், இவன் வேண்டப்படாதவன், இவங்கிட்ட ரொம்ப அன்பு காட்டணும், இவங்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கணும், இதெல்லாம் மனுஷாள்கிட்ட மனுஷால் காட்டக்கூடியது. ஆனால் மகான்கள் எந்த ஒரு காலத்திலும் அவளுக்கு வந்து எந்த விதமான பேதமே கிடையாது. இவன் ஏழை பணக்காரன், இவன் இந்த ஜாதி அவன் இந்த ஜாதி, இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் கிடையவே கிடையாது. வாழ்க்கை எல்லாரும் ஒன்று, எல்லாரும் ஒன்று, சகல விதமான ஜீவராசிகளும் ஒன்று தான். நான் அதை பலமுறை சொல்லியிருக்கேன். அவளுக்கு யார் முக்கியம் அப்படின்னா, உண்மையான பக்தி யார் மனசில் இருக்கோ அவர்களுக்கு அருள் பண்ணணும். உண்மையான பக்தி அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தி. ஒரு சாதாரணமான ஜாதியைச் சேர்ந்தவன் வந்தால் கூட மகான்களது அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். நம்ம திருவிசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் கதையில் பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் தன்னோட கிரகத்தில் பண்ணிட்டு இருக்கிற சிரார்த்த சமையல ஒரு சாதாரணமான ஜாதியைச் சார்ந்தவனுக்கு சாப்பாடு போட்டார். எப்போ வெள்ளம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிரார்த்தமே நடக்கலை. ஒரு சாதாரணமான ஜாதியை சார்ந்தவர் அவருக்கு ஸ்ரீதரையவள் சாப்பாடு போட்டார்னு அவர் கிராமத்திலிருந்து அந்தனர்கள் தள்ளி வச்சுட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்ன பண்ண, கங்கையை வரவழைச்ச, நான் சுத்தமானவன், நான் பண்ணின காரியம் சரிதான்றதுக்காக கங்கையை தன்னோட வீட்டு கிணத்துல வரவழைச்சு குளிச்சார், நீராடினார், தன்னை சுத்தப்படுத்திக்கிறதா அந்த கிராமத்துக்கு தெரிவித்தார்னு நம்ம பார்த்துருக்கோம். மகாபெரியவா எங்கே முகாமிட்டிருந்தாலும் கீழ் ஜாதியை சேர்ந்தவா சில பேர் வருவா. வெள்ளம் வரத்துக்கு தயக்கம், பெரியவாகிட்ட வரத்துக்கே தயக்கமாக இருக்கும். வெளியில் நினைப்பா, அப்படி நினைப்பா, அப்படி நினைப்பா, சாமி அப்படி நினைப்பா. பெரியவா வெளியில் போகும்போது நமஸ்காரம் பண்ணுவா, பெரியவா அனுகிரகம் பண்ணுவா, நிறைய சம்பவங்கள் இருக்கு. ப்ரொஃபஸர் கல்யாணராமன் அப்படின்னு மகாபெரியவரோட அத்தியந்தமான ஒரு பக்தர். அவர் ஒரு டாக்டர் நண்பரோட மகாபெரியோட தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறார். பெரியவா பெங்கர்கர் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் பெரியவா இருக்க, ஒரு கிராமத்தில் கேம்ப். மெல்ல எங்கே இருக்கார் பெரியவான்னு விசாரிச்சுட்டு ப்ரொஃபஸர் கல்யாணமனுக்கு போயிட்டேன். அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு போன உடனே இங்கே விசாரிக்கிற பெரியவா கேம்ப் இருக்கிற மாதிரி எந்த அடையாளமும் அவருக்கு தெரியல. விசாரிக்கிற இப்போத்தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பெரியவா இங்கேருந்து ஜாக்கையை காலி பண்ணிட்டு பக்கத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிற. பக்கத்தில் ஒரு ஊர் ஆற்றங்கர ஓரமாக ஒரு இடம், அங்கே பெரியவா கேம்ப் இருக்கா இப்போ அப்படின்னு தகவல் சொல்கிறார். உடனே ப்ரொஃபஸர் கல்யாணராமன் தன்னோட வந்த டாக்டரோட அந்த இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போன உடனே பார்த்தா ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இடம் அது. ஆறு ஓடுகிறது, ஆற்றங்கரை ஓரமாக ஒரு பெரிய தோப்பு, என்ன தோப்பு, மாந்தோப்பு, நிறைய மாமரங்கள் காணப்படுகின்றன. மகாபெரிய அந்த இடத்துல தான் கேம்ப் இருக்கார் அப்படிங்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சு போயிட்டார். போன உடனே இந்த இடத்தோட அழகில் சொக்கி போகிறார் ரெண்டு பேரும். அப்ப
இங்க இருக்கிறவெல்லாம் சொல்றா, இந்த இடத்துக்கு மகாபிரிவா ரொம்ப விரும்பி வந்தா. எப்படி வந்தா? ரொம்ப விரும்பி இந்த இடத்துல தான் கேம்ப் இருக்கணும் அப்படின்னு மகாபிரிவா விரும்பி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரிவளுக்கு கைங்கரியம் என்ற சிப்பந்திகள் சொல்றார். என்ன அப்படின்னா, அதாவது பெரியவா பக்தி தான் நம்மகிட்ட இருக்கும். நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நான் இவ்வளோ படிக்கிறேன், நான் இத்தனை பாராயணம் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. பெரியவா பக்தி அது யார்கிட்ட இருக்கோ அந்த மகன் வந்து உட்காந்துருவேன். ரமணர் அதத்தம் சொல்லுவேன், மகான்கள் அத்தனை பேரும் அதத்தம் சொல்லுவேன். எவன் ஒருவன் தன்னுடைய தயவு வேணும், தன்னுடைய ஆதரவு வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறனோ அவனை எந்த ஒரு காலத்திலும் மகன்கள் கைவிட மாட்டான். ஆனால் அதற்கேற்ற பக்தி, சிந்தனை, ஒருமுகம் எல்லாமே இருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த மாந்தோப்பு யாருக்கு சொந்தம்னா ஒரு சாதாரணமான ஆசாம், ஒரு சாதாரணமான ஒரு ஜாதியை சார்ந்தவர். புது இடங்கள் நடக்கக்கூடிய இடத்துல எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள முடியாதவர். இப்போ மகாபிரிவா இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கேம்ப் இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல கேம்ப் இருந்தார், அங்கிருந்து தான் இங்கே வந்தார்னு சொன்னேன் இல்லையா. அந்த இடத்துல மகாபிரிவா கேம்ப் இருக்கும்போது ஒரு முதியவர், ஒரு முதியவர் தினமும் வருவர், வந்துட்டு என்ன பண்ணுவார், ரொம்ப தள்ளி ஓரமாக நின்றுண்டு கையை கட்டி நின்றுண்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிண்டு ரொம்ப நேரம் நின்று பெரியவாள் ஆனந்தமாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி விடுவார். அவர் யாரோடையும் முட்ட மாட்டார், யார் கூடயும் சகஜமாக பேச மாட்டார், எந்த சிப்பந்தியும் அவற்றை எதுவும் பேசுறதில்லை. அவர் வருவார், நிற்பார், ரொம்ப நேரம் நிற்பார், ஆனந்தமாக தரிசனம் பண்ணுவார், அங்கிருந்து போடுவார். ஒரு ரெண்டு மூணு நாள் போகிறது, பெரியவா ஒரு நாள் வர பார்க்க, அவரை பார்த்துட்டு ஒரு சிப்பந்தி மூலியமாக கூப்பிடுற, ஒரு சிப்பந்தி மூலியமாக அவரை கூப்பிட்ட உடனே ஒரு வேக வேகமாக ஓடி வர, மகாபிரிவன் நம்மளை கூப்பிட்டுட்டாலே, இந்த மகான் நம்மளை கூப்பிட்டுட்டாரே அப்படின்னு ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணுறார், எழுந்து நிற்கிறார். பெரியவா அவரை பார்க்குறார், யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற, யார் நீன்னு கேட்குறது அங்கே இருக்கிற மற்றவாளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக, மகானுக்கு தெரியும் அவர் யார், எதுக்காக வந்திருக்கிறார், எல்லாமே மகானுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா. இப்போ நாயனார்களுடைய சிவபக்தியை யார் ஊருக்கு சொன்னா, சாட்சாத் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனே ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி, பத்தியா என்னோட பக்தன் எப்படிப்பட்டவன் பத்தியா, எப்பேற்பட்ட சிவபக்தன் பத்தியா அப்படின்னு அந்த பக்தனது சிவபக்தியை இந்த உலகம் முழுக்க பறைசாற்றுவதற்காக சிவபெருமானே லீலைகளை நிகழ்த்தினான். அதான் திருவிளையாடல். காஞ்சி மகாபிரிவாளம் எண்ணற்ற திருவிளையாடல்கள், திருவிளையாடல் மதுரை திருவிளையாடல் புராணம் பார்த்தா 64 திருவிளையாடல் சொல்லுவோம். திருவாரூரில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட திருவிளையாடல்கள் நிகழ்ந்திருக்கிறது. மகாபிரிவா சரிதத்தை பார்த்தோம் அப்படின்னா, மகாபிரிவா நிகழ்த்தி காட்டின திருவிளையாடல்களை பார்த்தோம் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கானது. ஒவ்வொரு பக்தருக்கும், தன்னை நம்பிய ஒவ்வொரு பக்தரோடவும் மகான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி, பார்த்தாயா இவன் எப்பேற்பட்ட பக்தன், என்னையே நினச்சிட்டு இருக்கான், என்னையே நம்பின் இருக்கான், எந்த ஒரு காலத்திலும் தன்னை அவன் முன்னிலைப்படுத்தி கொண்டதில்லை. மகாபிரிவா பறைசாற்றுவர், மகாபிரிவா சொல்லுவர், மகாபிரிவா அப்படி பெருமையாக சொல்லித்தான் இன்னைக்கு இத்தனை அன்பர்களோட திருவிளையாடல்களை நம்ம படிச்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். இந்த அன்பர் சொல்ற, இந்த அன்பர் மகாபிரிவா கேட்கிறார் இல்லையா, யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா. அந்த அன்பரது கண்கள் தானாக ஜலத்தை சொல்கின்றன, ஜலம் கொட்டுறது. அவர் சொல்ற,
சமயம் நான் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் ரொம்ப தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன். சொல்லும் போதே அவர்கிட்ட எப்படி வருதுன்னா, நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோமே, நம்ம இவர்கிட்ட பேசுகிறோமே, இதெல்லாம் நமக்கு பெரிய பாக்கியமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு பரவச உணர்வோட மகாபெரியவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.